ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸும் சோசியலும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கான காரணம் என்ன, இது யாருடைய மிஸ்டேக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இது யாருடைய மிஸ்டேக்குன்னா கவர்மெண்ட் தான், அது எப்படி லீக் ஆகிருக்கும். சரி, இங்கே திருவண்ணாமலையில் ஒரு 10ஆம் தேதி எக்ஸாம், ஓகேவா? 10ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி வேறு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 9ஆம் தேதி 8ஆம் தேதி சோசியலில் சயின்ஸோ எக்ஸாம் வெளியிடுறாங்க. ஆஃபிலி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வேலை இல்லாத அவன் என்ன தான் நான் திட்டுறதுனே தெரியல. அவன் நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானோ அது எனக்கு தெரியல. சரி, அவன் பண்ணது கரெக்டு தாங்க. ஒரு கொஷின் பேப்பர் வெளியே வந்தது, அது அவன் தப்பு இல்லையே. அவன் கொஷின் இருந்தது நான் அனுப்பிச்சேன் நெட்டில், அது அவனை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு. சரி, அது அவன் தப்பு இல்லை. சரி, வேறு யார் தப்பு? கவர்மெண்ட்டோட தப்பு. ஏங்க, அர்ஜுனு ஜென்டில்மேன் ஆரம்பித்து இப்போ ஹீரோ வரைக்கும் எஜுகேஷன் பற்றி தாங்க பேசுகிறாங்க. எஜுகேஷனில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும். எவ்வளோ பேர் சொன்னாலும் இந்த நாடு சரிப்பா, இந்தியா இப்போ டெவலப்பிங் நாடாக இருக்குது, டெவலப்டு நாடெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. எஜுகேஷன்லேயே ஒன்றும் பண்ண முடியலனா அவங்க மேலே போய் என்ன பண்ண போகிறானுங்க? சரிடா, எஜுகேஷன் வச்சு என்னடா பண்ண போகிறோம், அதை வச்சாடா, அதை வச்சு என்னடா முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்கிறேன். சிறு துளி பெருவெள்ளம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவில் ஒரு ஒரு எஜுகேஷன் அந்த சின்ன விஷயத்தை கூட சரியாக பண்ண முடியாத ஒரு நாடான இந்தியாவால் இன்னத்தை சரியாக பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ கொஷின் பேப்பர் இதோ இருக்குது, இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான், நானே சொல்கிறேன், இது ஒரிஜினல் இல்லை. சரி, ஸோ சயின்ஸ் வெளியே வந்துச்சு, நான் அம்மா அம்மா கொஷின் அனுப்பிச்சிடலாம். இதெல்லாம் யாரோட தப்பு? கவர்மெண்ட்டோட தப்பு.